ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நான் தங்கமகாரசா, எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து. 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நான் 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண 2BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், அதில் ஒரு வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் ஆன வீடை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு வீடுமே ஒரே மாதிரியான பிளானில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. ஸோ இந்த வீடு வந்து நம்ம பார்க்க போகிற இந்த வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனதுனால இந்த வீடு வந்து கஸ்டமர் என்னென்ன எதிர்பார்ப்பில் கட்டியிருக்காங்க, அவங்களுடைய டைல்ஸ் ஒரு கலர் எல்லாமே எதை போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கடைசியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். இந்த வீடு வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சு உங்களுக்கு காம்பவுண்ட் வாலாம் ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் பண்ண வீடு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேசிங் லேண்டில் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வச்சு உள்ளே நுழையிற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். நீங்கள் உள்ளே நுழையும் போது டைல்ஸ் வந்து போர்ட்டிகுலர் டைல்ஸு, ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே கஸ்டமருடைய எதிர்பார்ப்பில் ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணது தான். இந்த டோர்ஸ் டிசைன் அவங்க பண்ணது தான். உள்ளே நுழையும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் வந்து 17x15 சைஸில் உங்களுக்கு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் வந்துடும். இந்த வீட்டில் வந்து ரெண்டே ரெண்டு கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க சிவில் ஒர்க்கில். என்னென்னா உங்களுக்கு பிளானில் வந்து பாத்ரூம் வந்து லிவிங் ஹாலில் வர மாதிரி போட்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் வராது. அதே போல் இந்த கிச்சனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இதில் வந்து மாறும், மற்றபடி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிச்சன் 7x13, இதில் உங்களுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன்னால உங்களுக்கு எல்லா திங்ஸும் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10x11, இது அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த ஃபினிஷ் பண்ண வீட்டுக்கு. அதில் இந்த பெட்ரூம் பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கு பாத்ரூம் மட்டும் வராது. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரியான கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோர் கலர் எல்லாமே டிசைன் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணது தான். பாத்ரூம் வந்து இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க செலக்ட் பண்ண டைல்ஸு மற்ற எல்லாமே அவங்க இது பண்ணியிருக்கோம். இதில் பார்க்குற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பக்கத்து வீட்டில் வந்து அதே போல் வந்துடும். இதில் என்னென்னா பக்கத்தில் வந்து வீடு இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு டைல்ஸ் மட்டும் ஒன்றும் முடிக்கலை, டோர் ஃபிட் பண்ணணும் அவ்வளோதான். மற்றபடி வீடு வந்து அவைலபிள் இருக்குது. 37 lakhsக்குள்ளே வீடு பார்க்குறீங்க, 1050 ஸ்கொயர் ஃபீட் வேப்பமல்ல வீடு தேடிட்டுருக்கீங்க, 45, 48 ஏன் 50 லட்சம் கூட சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் செட் ஆகாமல் வீடை தேடிட்டுருக்கீங்கனாக்கோ 37 budget அதுவும் இந்த ப்ரைஸ்க்குள்ளே நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஸோ தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.